வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நான் வந்துட்டு எல்லாமே கடவுள் எனக்காண்டிதான் ஒரு விஷயத்தை வச்சிருப்பாரு, நிறைய சிக்னல் அனுப்புவாரு, நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி தருவாருன்னு நான் சொல்லிட்டேன். எனக்காண்டே முன்னோர்கள் எல்லா நம்பிக்கைகளையும் வச்சுட்டு போனாங்க, அதை நான் தேடி எடுத்து இந்த சமூகத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடமை பாக்கி இருக்குன்றமா எனக்கு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, எப்ப பார்த்தாலும் எனக்கு அதுல ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. அது எல்லா தமிழ் பெண்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம், அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு லெனின் வந்துட்டு என் கூட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள், நிறைய டிஸ்கஷன் இருக்குமோ அவர் எனக்கு கிட்ட சொன்னாரு. ஸ்கூல் டேஸ்ல அவ ஸ்கூல்ல வந்து நார்த் இந்தியால இருந்து ஒரு பையன் வந்து சேர்ந்தானா, அந்த பையன் பயங்கரமான கோவக்காரனா. அப்ப வந்துட்டு ரெண்டு ருத்ராட்சம் வந்து கோல்டு இது மேல இது பண்ணி டாலர் மாதிரி போட்டிருப்பாராம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சண்டை வந்து டக்குனு அந்த ருத்ராட்சம் இப்படி டைட்டா பிடிச்சி போறோம், பிடிச்சிட்டு சாந்தி சாந்தி பரவாயில்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குடா அப்படி பண்ற அப்படின்னு லெனின் கேட்டப்ப அவர் சொன்னாரா லெனின் கிட்ட, நான் உன்னை விட பயங்கரமா கோவப்படுவேன்டா, சின்ன வயசுல இருந்து நான் கோவமே படக்கூடாதுன்னு என் அப்பா இதை போட்டிருந்தாங்க, நான் வந்து அதனால எப்ப கோவம் வந்தாலும் இதை வந்து டைட்டா போய் பிடிச்சிக்குவேன், அப்ப நான் பிடிச்சிட்டேன்னா எனக்கு கோவம் குறையன்னு உடனே லெனின் குறைய சிரிப்பா வந்துச்சான். உடனே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டுறான், ஆமா பாவன் ரொம்ப கோவப்படுவான் இது சாந்தப்படுத்துறதுக்குன்னு. அப்ப லென் வந்து இது என்கிட்ட சொல்லும் போது நான் உடனே டக்குன்னு ஆப்பிள் மரத்துல இருந்து விழுந்த உடனே அவருக்கு ஒரு ஞான உதயம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நான் உடனே வந்துட்டு ஆமா இல்ல அப்பன்னா இது வந்துட்டு பிரெயின், இது வந்துட்டு அந்த கோவத்தை குறைக்க அந்த இதை குறைக்க சப்போர்ட் பண்ணுமோ, இது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு உதவுமோ, என்னெல்லாம் இருக்கும் இதில் மருத்துவ பயன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி போய் ஆராய்ச்சி பண்ண பண்ண எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆக்சுவலி ருத்ராட்சம், ருத்ரான்றது வந்து சிவனோட பேரு, அந்த ராட்சம்ன்றது அவர் கண்ணீர், கண்ணீர்னு அர்த்தமா. அவர் ரொம்ப கோபமா உக்ரமா ருத்ர தாண்டவம் ஆடும் போது அவர் கண்ணீர்ல உருவான ஒரு மரம் தான் இந்த ருத்ராட்ச மரம். அந்த விதை இது வந்து அஞ்சு முகம் சொல்லுவாங்க, ஏழு முகம் சொல்லுவாங்க, ஒன்பது முகம் சொல்லுவாங்க. இந்த ருத்ராட்சம் வந்து முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தவம் பண்ணும்போது போட்டிருப்பாங்க, அதாவது அவங்களுடைய அந்த எல்லா புலன்களையும் அடக்கிறதுக்கு, ரொம்ப ஹைப்பராக இல்லாமல் இருக்கிறதுக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள ஒரு அமைதி ஒருநிலைப்படுத்துறதுக்கு, அந்த தியான நிலை போகிறதுக்கு, அந்த ஹைப்பர் விதை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் நான் இதை பற்றி ஃபுல்லாக படிக்கும்போது ஆக்சுவலி ருத்ராட்சம் வந்துட்டு ஒரு காந்தம் மாதிரி, மேக்னெட், மேக்னெட் வந்து வச்சு ஹீலிங், மேக்னெட் வச்சு வியாதிகளை குணம் பண்றது, மேக்னெட் வச்சு உடம்பு, ஏன்னா நம்ம உடம்பே மேக்னெட்டிக் தான், நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் நியூரான்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி மாதிரி வச்சுக்கோங்க, கனெக்ஷன் ஒயர்ஸ் மாதிரி. இந்த ருத்ராட்சம் வந்து ஒரு பெரிய மேக்னெட்டா ஆக்ட் பண்ணுது. இப்போ சித்த பிரம்மா பிடிச்சவங்க, சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ், ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது என்ன எஃபெக்ட் இருக்கோ அதை விட இயற்கையா ஒரு உணவா, இது ஒரு பழம் ரொம்ப அழகான கலர்ல இருக்கும், லைட் ஒரு பர்பிள் கலர்லேயே ரொம்ப லைட் கலர் சொல்லலாம், ரொம்ப அழகான ஒரு கலர். இந்த பழத்தை எடுத்து பாருங்க, இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விதை தான் உணவுல. இப்போ நம்ம மாங்கொட்டை மாதிரி இது ஒரு கொட்டை, ஒரு விதை. இந்த விதை வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற ஆட்டோனமஸ் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக்னு சொல்லக்கூடிய எல்லா நர்வஸ் சிஸ்டம்லையும் அவ்வளோ அழகாக போய் ஆக்ட் பண்ணுது. இது எப்படி சொல்லணும்னா என்னுடைய சீயிங், என்னோட கண் பார்வை, என்னோட டேஸ்ட், என்னோட முகந்து பார்க்கும், என்னோட ஐம்புலன்கள் சொல்லுதுல, இந்த ஐம்புலன்களையும் ரொம்ப சீராக்கிறதுக்கு, ஸ்மெல்லிங் சென்ஸ்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் சீராக்கிறதுக்கு இந்த ருத்ராட்சம் ஒரு மருந்தாக ஆயுர்வேதத்தில் பல ஆயிரம் வருடங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஆட்டிசம் சைல்ட்ஸு, ஏடிஜி சைல்ட்ஸ்க்கு, ஆனால் இது எப்படி கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், இது ஹோமியோபதி மருந்தாக நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், எதுக்கு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட், மெடிசன் ஃபார் ஹைப்பர் ஆக்டிவ் நோ ஸ்டாக் வில் கிவ் ஆஃப்டர் 10 டேஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, உடனே வந்துட்டு என்னது அது வந்து சும்மாவா, அது ஒரு இல்லையா, அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒன்று இல்லை, அதெல்லாம் சொல்லி கான்ட்ரவர்சி பண்ணுறேன். இந்த புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்களுக்குலாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தி நான் கரெக்டு சூப்பர் அப்படிலாம் சொல்கிறதுல எனக்கு வேலை, ஏன்னா வி டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் தட், அதெல்லாம் அது பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மெடிசன் இப்போ ஸ்டாக் இல்லை, கரெக்டாக 1 வீக்கில் கிடச்சிடும், 1 வீக் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது வந்து அப்படி நம்ம போடும்போது அது ஆமாம் இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லைல்ல, இவங்களுக்கு தெரியலல்ல, சரி சூப்பரில் அப்படின்னு காமன் பீப்புள் கூட புரியணும், ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், இது வந்துட்டு
இது நியாயமா அவங்க ஆமா அதனால தான் என் பையன் அமைதியான ஒவ்வொரு ஆட்டிசம் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுமே ஓ அதனாலதான் நம்ம பையன் இப்ப அமைதியானா ஓ மேம் வந்து இந்த ருத்ராட்சம் உள்ள மருந்து கொடுத்ததுனாலதான் இப்ப இவன் அமைதியா இருக்கானா இதனாலதான் என் பையனுக்கு ஆட்டிசம் குணமாச்சா இப்படிதான் இவன் சரியானா கொடுத்த மருந்துகள் இது ஒரு முக்கியமான மருந்தா இது இவ்வளவு தூரத்துக்கு அதாவது உடம்புல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு ருத்ராட்சம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் மேக்னெட்டிக் ஹீலர் இது எங்கெல்லாம் பாசிட்டிவ் தேவையோ அங்கே போய் பாசிட்டிவ் அயோன்ஸு எங்கெல்லாம் நெகட்டிவ் தேவையோ அங்கே நெகட்டிவ் அயோன்ஸு போய் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி உடம்ப சூப்பராக க்யூர் பண்ணுது எக்ஸஸ் ஆஃப் ஹார்ட் பீட் ஒரு மனப்பதட்டத்தில் என் ஹார்ட்டு நார்மலை விட கூட துடிச்சா கூட இது கம்மி பண்ணும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ரத்தம் ஓட்டும் திடீர்னு ரத்தம் வேகமாக ஓடுதா அதை குறைக்கும் கம்மியாக இருக்கா அதை கூட்டும் உடம்பை ப்ராப்பர் பேலன்ஸ் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசன் இது வந்து ஆயுர்வேதத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இதை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மருந்தா இப்போ நீங்கள் ADHDக்கோ ஒரு ஆட்டிசம்க்கோ போனால் வெறும் ருத்ராட்ச லேகியம் வாங்கினீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த குழந்தையோட ரெஸ்ட்லெஸ்னஸ் செட்டில் ஆகும் ஆனால் நான் கொடுக்குற மெடிசனில் ஒன் ஆஃப் த மெடிசன் இது இது எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஹோமியோ மெடிசனில் நாங்கள் இது கொடுக்குறோம் இது எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உடம்புடைய அயான்ஸை ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அதாவது இது வந்து ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்குறோம் இல்லை ஸ்கிசோஃப்ரினியா சித்த பிரம்மா பிடிச்சவங்களுக்குலாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அது என்ன பண்ணுமோ அதை விட ஆயிரம் மடங்கு நேச்சுரலாக ஹீல் பண்ணுது அதில் கூட க்யூர் ஆகுமா எனக்கு அதை பற்றி தெரியாது ரிசல்ட் பற்றி இதில் பார்த்தா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும் என்ன பண்ணுது ஒவ்வொரு நியூரான்ஸ் அந்த ஒயரிங் இருக்குது பார்த்தீங்களா பிரெயினில் இருக்கிற ஒயரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒயரிங்ஸை கரெக்டாக அது வந்து கனெக்ட் பண்ணுது வளர்க்க வேண்டியதை வளர்க்குது அது வந்துட்டு ரொம்ப ஹைப்பராக இருக்காங்கன்னா அவங்கள செட்டில் பண்ணுது சிலருக்கு அந்த பெயினே தெரியாது இது இது சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின் தெரியுதுன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க அடிப்பட்டா வலி தெரில அடிப்பட கீழே விழுந்துட்டா கூட வலி தெரில அப்போ இது வந்து அந்த பர்செப்ஷன்ஸ் அப்புறம் காக்னிஷன் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் கிரகிக்கிறது புரிஞ்சுக்கிறது அந்த ஒரு ஞானமான நிலைக்கு அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு எப்படி வல்லாத ட்ராப்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதை விட ஆயிரம் மடங்கு இது அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல உட்காந்து என் கண்ணை பார்த்து கவனிக்கிறாங்க மூணு மாதத்துலாம் இது ஒரு முக்கியமான மெடிசன் இப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் நாலு நாளைக்கு அந்த மாதிரி என்கிட்ட ஸ்டாக் இல்லை இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக நான் இது நிறைய எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் அது வந்து என்கிட்ட இப்போ இல்லை ஸோ நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வந்தோடனே நான் போடுவேன் மெடிசன் அவைலபிள்னு நீங்கள் அப்போ அதை வாங்கிக்கலாம் அது எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் எவ்வளோ ட்ராப்ஸ் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த வேலையில் நான் வைக்கிறேன்லாம் எனக்கு தான் தெரியும் ஏன்னா அது சிதம்பர ரகசியம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துரு நீங்களே வாங்கி சாப்பிட்டா அப்புறம் டாக்டர்ஸ் எதுக்கு இருக்கும் ஸோ அதை நாங்கள் தான் தருவேன் அது வந்துட்டு யூ ஹாவ் டு வெயிட் அதே மாதிரி இன்னொன்று அந்த இது அப்படின்னா பென்டத்தினட்லே என்ன சொல்வ கீர்த்தி நீ அதை ஒரு மண் முல்தானி மெட்டி வேல்கனி கேஷ் அது வந்து முல்தானி மெட்டி சொல்லுவோம் அந்த முல்தானி மெட்டி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எப்சம் சால்ட் மாதிரியே முல்தானி மெட்டியும் ஒரு மிக முக்கியமான மெடிசன் அதுவே அது வந்து இந்த எரிமலை வருது இல்லை அதுலேருந்து வர சாம்பல்லேருந்து எடுக்கிறது தான் முல்தானி மெட்டி பயங்கரமான கிளென்சர் ரொம்ப ஆயிலி ஃபேஸ் முகத்தில் பருவாக இருக்குன்னு இன்னி கூட பார்த்தேன் முகத்தில் பருவாக இருக்குன்னு தற்கொலை பண்ணி வச்சு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நியூஸில் ரொம்ப வருத்தமாக இருந்தது அவ்வளோ தூரத்துக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருக்க சமூகத்தில் நம்ம வளரலை வாழலை அன்பு உயிர் அதை தாண்டி ஒரு விஷயம் எத்தனை பேர் உறுப்புகள் அழுகி போய் உறுப்புகள் இழந்து போய் எப்படியாவது கேன்சர் வந்தவங்க கூட குலைச்சிக்கணும் எப்படியாவது வாழணும் நம்ம நம்பி இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க கோமாவில் போன பேஷண்ட்ஸ் கூட உறுப்புகள் தானம் பண்ணுறாங்க நல்லா இருக்கிற உடம்பை கை கால் வியாதி இல்லாத ஒரு உடம்பை முகப்பருக்காண்டி தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ யோசிச்சு இந்த முல்தானி மெட்டி வந்து நேச்சுரல் கிளென்சர் ஆயில் செக்ரேஷனை குறைக்கும் முகப்பரு இருக்கவங்களாம் அதை அப்ளை பண்ணலாம் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் அதுவும் ஒரு உடம்புல ஒரு மேக்னெட்டிக் நியூட்ரலைசர் மாதிரி மண் குழியல் ஃபுல்லாக முல்தானி மெட்டி குழியல் தான் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் நேச்சுரோபதியிலலாம் பண்ணுவாங்க எப்சம் சால்ட்டும் இதுவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்குவாங்க இல்லைன்னா இது 1/3 அப்படி எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு குளிச்சா கொஞ்சம் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும்னு சொல்லுவாங்க எரிமலை ரொம்ப பொங்கி வழி இதில் அதனால் அதில் அந்த சாந்தப்படுத்துமோ அப்படின்னு யோசிச்சேன் எனக்கு அது நான் டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க பட் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அது ரிசல்ட் நான் இருக்கான்னு எனக்கு பர்சனலாக ஐ டோன்ட் ஃபீல் ஸோ ஆனால் இந்த ருத்ராட்சம்ன்றது வந்துட்டு சிவனே டைரெக்டாக கொடுத்தாங்கன்னு வைக்கலன்னா இது நம்ம மறந்து போயிருப்போம் எனி திங் ரிலேட்டட் டு காட் ஏன் வச்சாங்கன்னா 15-26 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ADHD ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் வாழ்ந்துருப்பாங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இதை போட்டு அந்த குழந்தைங்களை அமைதிப்படுத்திருப்பாங்க ருத்ராட்சம் நம்ம தொட்டு பார்க்கணும் தேவையில்லை நம்ம உடம்போட தொடணும் தேவையில்லை இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட அதோடைய மேக்னெட்டிக் பவரை நான் ஃபீல் பண்ண முடியுன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு ஒரு விஷயம்
அப்ப அதை நான் மெடிசனா உள்ளார எடுக்குமா, எத்தனை எப்படி இது என்ன சும்மா எப்படி வந்து 2 மாசத்துல 3 மாசத்துல ஐ கான்டாக்ட் வந்துச்சு, ஒரு ஆர்டிசனுக்கு மருந்தே கிடையாது, எப்படி 3 மாசத்துல ஐ கான்டாக்ட் வந்துச்சு, எப்படி 1 வருஷத்துக்கு கியூர் பண்ணி முடிச்சிட்டாங்க, பேசுதான் நடக்குதான் உள்ளுதான் எப்படி பண்ண முடியும் இப்படி ஆஷா சொல்றா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ற ஒவ்வொரு மருந்தும் ஆமா இல்ல சே அப்படிதான் இருக்கும் வாய்ப்பு இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாதாரண படிக்காத பாமர மக்கள் கூட ஒத்துக்கிற மாதிரி மெடிசன்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கும் ஆசையாதான் இருக்கு ஒரு நாள் இந்த உலகம் பெரிய மேடை போட்டு இது இது இப்படி இப்படி இருக்கு, இது இது இப்படி இப்படி யோசிச்சேன் அப்படி யோசிச்சேன் இப்படி தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு இதான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். நிச்சயமா ஒரு நாள் அது வரும், மேபி ஒரு மேடையில இருந்து நம்ம என்ன கீர்த்தி நான் வந்து சொல்ற மாதிரி கூட நடக்கலாம். அதுல சொல்லுவேன் அப்ப வந்து இதெல்லாம் தான் மெடிசன் உடனே எல்லாரும் வா. நிச்சயமா என்னோட லைஃப் டைமுக்குள்ள நான் ஒரு தடவை ஏன்னா எனக்கு அப்படி இது அப்படியே போகக்கூடாது இது எல்லாருக்குமே தெரியணுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து இது ஒரு ஓப்பன் ஒரு நாள் இந்தந்த மருந்தெல்லாம் நான் யூஸ் பண்ணேன், இது 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 இதுக்கு யூஸ் பண்ணேன், இந்த டோசேஜில் கொடுத்தேன், இது இந்த அளவில் கொடுத்தேன், இந்த பவரில் கொடுத்தேன், இவ்வளோ நாள் கொடுத்தேன், இப்படி இப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லி வச்சிருவேன். ஏன்னா எனக்கு அப்புறம் வர தலைமுறைகள் யாருமே அவங்கவுங்க சின்ன சின்னதாகவே இப்போ நான் ஒரு வசம்பு கையில் கட்டுங்க செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ருத்ராட்சம் சின்ன சின்னதாக சொல்கிறோம்ல இந்த டிப்ஸ் அப்படி வீட்லேயே இருந்தால் குழந்தைங்க சின்ன சின்ன அறிகுறிகள் வரும்போதே அதை நீங்கள் யூஸ் பண்ணி சரியாயிக்குவாங்க. யாரும் வியாதியாகி அந்த குழந்தைய வைத்தியத்துக்கு கூட்டிகிட்டு போய் வாழ்க்கையே தொலைக்க மாட்டாங்க. அது நிச்சயமாக ஆகும், அது ஆகிறதுக்கு சில வருஷங்கள் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு இத்தனை 15 வருஷம் ஆயிருக்கு இந்த கன்க்ளூஷன் வர்றதுக்கு, இவ்வளோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு 20-30 வருஷம் கூட தேவைப்படலாம், இன்னும் நான் தெரிஞ்சுக்காத நிறையா இருக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த 100% ரிசல்ட் இருக்குது, நான் அதில் இன்னமும் என்னோடய தேடல்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் லெனினோ என்னை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா கடவுளை எனக்கு கொண்டு சேர்த்திடுவாரு, சேர்த்திட்டு இருக்கு சேர்த்திட்டு இருக்காரு. ஒரு என்ன ஒரு கருவியாக ஒரு சின்ன ஒரு ஆயுதமாக துரும்பா இந்த தாய்களோட கண்ணீர்லாம் துடைக்கணும், இதுக்கு ஒரு தீர்வு வரணும், இது நிரந்தரமாக இருக்கணும், அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரணும், இதோடு இது வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஏதோ ஒரு தீர்வு யார் மூலியமாக கடவுள் கொண்டு வருவார்ல அந்த மாதிரி ஒரு துரும்பா என்ன அவர் எதுக்காண்டி பயன்படுத்துறாங்கன்னு தெரில, அது பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும்னு இந்த ஒரு கன்க்ளூஷன்ல என்னன்னா தீர்க்க முடியாத ஒரு தொல்லையை கடவுள் கொடுக்கவே மாட்டார். அவர்கிட்ட போய் கடவுளே எனக்கு ஒரு தீர்வு கொடுன்னு கேட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம நடுவில் வச்சுட்டு போயிருப்பாருன்றதை நான் நம்பி தேடினேன். தேடுறவங்களுக்கு எப்பயுமே தேடுங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி தான், தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி தேடினேன், அது எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஒரு மெடிசன் மட்டும் ஒரு வாரம் கேப் விட்டுறேன். ஏற்கனவே பிரெயின் ஃபுட்டுன்னு மருந்து வாங்கியிருக்கவங்களுக்கு 2 ட்ராப்ஸ் வரும், 1 ட்ராப்ஸ் தான் இப்போ கொடுத்துட்டு இருந்தேன். 2 ட்ராப்ஸ் இல்லாதவங்க நெக்ஸ்ட் மெடிசன் வாங்கும் போது அந்த 2 ட்ராப்ஸாக சேர்த்து வாங்கிக்கோங்க. ருத்ராட்சம் பற்றி இன் டீட்டெயில்டு பேசணும்னா அது ஒரு கடல், அது ஒரு மலை மாதிரி. சிம்பிளாக காமன் பீப்புளுக்கு புரியணும்னா மூளை நரம்புகளை ஒயரிங் வேலையை கரெக்டாக முடிச்சு ஹைப்பராக இருக்க குழந்தைங்களை அமைதிப்படுத்தி கவனக்குறைவாக இருக்க குழந்தைங்களை காக்னிஷன் சொல்லி கவன இது செலுத்தி அவங்கள ஒரு விஷயத்தை கிரகிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிறதுக்கும் லேர்னிங்க்கும் இது கரெக்ட் பண்ணுது. சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. ஓகே, லவ் யூ ஆல், நன்றி.